ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாடகம்னு சொல்லாதீங்க, அது வந்து சென்டிமெண்ட் அதுல அட்டாச் ஆயிருக்கு. நேற்று தாமரக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுனால ராஜு பிரியங்கா கிட்ட போய் பேசினாரு. தொழில வந்து சொல்றாங்க நீங்க எதுக்காக அழுகுறீங்கன்னு கேட்க வரதுக்குள்ளேயே சம்பந்தப்பட்ட ஆளை கட்டி பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் எப்படி மேடம் கேட்க மனசு வரும்? அதையும் மீறி ஒரு தடவை ராஜு உங்ககிட்ட ஆறுதல் சொல்லிட்டாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தானே இப்ப வரைக்கும் ராஜு உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. நடிக்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல, ஒற்றுமையா இல்லன்னு சொல்லி கல்வி ஊத்துறாங்க. என்ன பதில் சொல்ல தெரியாம ஒரு ரியாக்ஷன் கொடுத்து சமாளிச்சாங்க பாருங்க. தேர்தலுக்கான கடைசி விவாதம் எந்த தலைவரால் தைரியமாக எதிர்க்கட்சியின் தப்பை சுட்டிக்காட்டி, இதுதான் தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடைசி பிரச்சாரமா? எதிரணி தலைவர்கள் பண்ணக்கூடிய தப்பை சுட்டி காமிச்சு தைரியமா கேட்கணுமா? உங்கள் ஆதரவை பெருக்க உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. அப்புறமா இந்த ஜீலி அவங்க கட்சி உறுப்பினர்களோட வந்து தாமரகம் கிட்ட சமாதானம் பேசிட்டு இருந்தாங்க. ப்ரொஃபஷன் ரீதியில யாருமே மீன் பண்ணி அதை பத்தி நாங்க பேசல. அந்த வார்த்தையை அந்த இடத்துல நாங்க மாத்திக்கிறோம். மீறி ஹர்ட் ஆயிருந்தா எங்களை மன்னிச்சிரு. அப்புறமா இந்த தலைவர்களுக்கெல்லாம் நாளைக்கு கடைசி பிரச்சாரம் இருக்கிறதுனால இந்த பிரச்சாரத்துல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா எல்லாரும் ஆடி முடிச்சதும் பாவனி சிபி கிட்ட உங்க டீம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது வெசல் வாஷிங் சேர்த்து பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிபி பிரேக்ஃபாஸ்ட் யார் பண்றாங்களோ அர்லி மார்னிங் வெசல் வாஷிங் கூட உங்க நீங்க தான். என்னன்னு சொன்னா நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம். இல்ல இல்ல, என்னது முடியல. முடிஞ்ச உடனே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு பாவனி தனியா இருந்தா கூட உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வராது போல. ஓரமா நின்னு பண்ணி சொல்லு. ஓரமா வந்து பண்ணிக்கிறீங்களானா பண்ணிக்கோங்க. பிரச்சனையே கூடவே வச்சிட்டு சுத்துறதுனால தான் அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுங்கற மாதிரி ஜீலி நல்லாவே ஏத்தி விட்டாங்க. அதுவும் பாவனி மூஞ்சி ஓ மூஞ்சி நீ பண்றீங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. எதுக்கு இப்ப இந்த கொளுத்தி வேளான்னு கேக்குறேன். இதே போலப்பாதான் நீங்க சுத்திட்டு இருப்பீங்களா? அமைக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னா அங்க இருந்து இங்க வரும். யார் யாரெல்லாம் குளிக்கல அங்க போய் குளிங்க அப்படின்னா எனக்கு புரியல. என்னது உள்ள ஆள் இருக்காங்க? நீ பத்த வச்ச நெருப்பொன்று நல்லா கொழுந்து விட்டு எரியுதுங்கிற மாதிரி உருவாகும். நீங்க நடக்கிற பிரச்சனை என்னங்கறத கொஞ்சம் நின்னு கவனிச்சு வாட்ச். அண்ணாச்சி பிரச்சனைன்னு ஒண்ணு வரதே அவங்களால
மட்டும் தானே. எல்லாத்துக்குள்ளயும் நீ முதல்ல உள்ள என்ட்ரி ஆகாதன்னு நான் சொல்றேன். நீ ஆகுறீங்கம்மா? நான் பண்ணல. நல்லா பாருங்க, அண்ணாச்சிங்க ஒரு வேலிடான பாயிண்ட் பேசிட்டாரு. அதுக்கு பிரியங்கா கிட்ட திருப்பி பேச பாயிண்ட் இல்லனா வழக்கமா ஒன்னு பண்ணுவாங்கல, அத பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை அட்டாக் பண்றீங்களா? அம்மா ஜாலியா இருக்கு, பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து உன்னை அட்டாக் பண்ணணும்ங்கிறது எனக்கு அவசியமே கிடையாது. விஷயத்துல தலையிட்டு மூக்கு நுழைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேடம் என்ன மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அப்படி எல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு உங்க வாயால தான சொன்னீங்க. நீ முதல்ல உள்ள என்ட்ரி ஆகாதன்னு நான் சொல்றேன். நான் பண்ணல. நீ ஆகுறீங்கம்மா? நான் பண்ணல. இப்போ அதே வாய் கொஞ்ச நேரத்துல மாத்தி பேசுது. விஷயத்துல தலையிட்டு மூக்கு நுழைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசி உளறிட்டு இருக்கீங்க? எல்லா விஷயத்திலும் கொண்டு தலைய விடுறது வந்து நல்ல விஷயம் கிடையாது. இந்த கண்டிஷனுக்கு ஆயிருவேன், உனக்கு என்னால விளக்கம் தயவு செய்து கொடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் அண்ணாச்சி பாவனி கிட்ட, ஏமா நீ என்ன பேசினாலும் எனக்கு புரிய மாட்டுது, நான் என்ன பேசினாலும் உனக்கு புரிய மாட்டுது, என்னால உனக்கு புரிய வைக்கவே முடியலமா அப்படின்னு சொல்லி சொல்ல. அதனால இப்ப நீங்க கேப்டன்ங்கிறதுனால நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யணும். அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இருக்கும் இடத்தில் நான்கு பெண்கள் இருக்கும் போது பாத்ரூம் கூட சரிசமமா பிரிச்சு கொடுக்க முடியல. வந்து என்னத்த சரிசமம் பத்தி பேச? சிபி பாத்ரூம் பிரச்சனையே முதல் பிரச்சனையா எடுத்து பேச. அதாவது இப்ப வரைக்குமே நீங்க பொடுகுன ஆணி பூராவுமே தேவையில்லாத ஆணியாவே இருக்கு. அதனால இனிமேலாச்சும் தயவு செஞ்சு தேவை உள்ள சண்டையில மட்டும் உங்க மூக்க வாடகைக்கு எடுத்து கொண்டு போய் நுழைங்கன்னு சொல்றாரு. ஒரு சண்டையை தண்ணி போட்டு அனுப்பிங்களா, இல்ல ஒரு சண்டைய எண்ணெய் ஊத்தி இன்னும் கொளுத்து விடுவீங்க? அவங்க ஒரு கொளுத்தி ஜீலி சார், அதனால கொளுத்தி போறதுக்கு மட்டும் தான் பாப்பாங்க. உனக்கு சமமா கரைக்கோங்கிறது நான் சொல்றேன். தேவையான மக்களுக்கு மட்டும் குரல் கொடுத்து எல்லா இடத்துலயும் என்ன சொல்ல வராங்க
பண்றாங்கன்னா அவங்கள மாதிரியே நீங்களும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் தேடி தேடி போய் உங்க மூக்க விடணுமா? உங்களை நான் சப்போர்ட் பண்றேங்கிறத உங்க கூட இருந்து பண்ணுமா? இந்த வீட்டுல வந்து அண்ணாச்சிக்கும் எனக்கும் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு, இருப்புக்கும் எனக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, என்னைக்காவது ஒரு நாள் எங்க மூணு பேரையும் உட்கார வச்சுட்டு இதை சால்வ் பண்ணணும். இல்ல மனசாட்சியோட தான் இந்த கேள்வி நீங்க கேக்குறீங்களா? நானும் நிருப்பும் கெட்டி உருண்டா கூட யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னதும் நீங்க தான். முயற்சி நீ எடுத்தியா? சேனல்ல வரும்போது எங்க ரெண்டு பேரும் நியூஸ் சேனல்ல எனக்கு இப்ப அதையே ஒரு குற்றச்சாட்டா சொல்றதும் நீங்க தான். என்ன கர்மண்டா இது? நடக்கிறத பத்தி பேசலாமா பேசக்கூடாது? பப்ளிக்கா பேசுறது ரொம்ப தப்பு. இது யாரு சொல்றதுன்னு பாத்தீங்களா? இந்த விஷயத்தை நீங்களும் உங்க ஜீலி கசின் உட்கார்ந்து பேசுனீங்களே, அப்ப தப்பா தெரியல. கண்டென்ட் பையன் இதை யாருகிட்டயும் சொல்லாத, நமக்குள்ளேயே இருக்கட்டும் சொல்லியும் நீங்க நிரூபிக்கிட்ட போய் கையில வரைஞ்சு காமிச்சீங்களே, அப்ப அது தப்பா தெரியல. ஆனா அதையே பின்னாடி பேசாம நேரா பேசிட்டாங்கன்னா அது தப்பு இல்ல மேடம். நல்லா இருக்கு மேடம் உங்க சட்டம். பிக் பாஸ் வீட்ல பிரைவேட்டா ஏதாவது ஒரு ஏரியா சொல்லுங்க. நீ ரொம்ப சாஃப்டா கை தட்டுறா பாரு, உன்னோட ஃப்ரெண்ட் தானே. அபு அபு எதுக்கு எதுக்கு இந்த கன்றாவிலாம்? உன் ஃப்ரெண்ட் தானே? நீ பேரு ஃப்ரெண்ட் தானே? சரியா பாக்க வச்சு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு உருள வைங்க. அதாவது ஜீலி எதிர்த்து யாரும் கை கூட தட்டக்கூடாது. அப்படி கை தட்டிட்டாங்கன்னா அங்கேயும் ஒரு கொளுத்தி வேலையை பாத்துருவாங்க. பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல அவங்க கூட மட்டும் தான் எல்லாருமே ஃப்ரெண்டா இருக்கும். இதை யாராச்சும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னு உங்களுக்கு பிடிக்காது, உடனே ஒரு கொளுத்தி வேலையை போட்டு அவங்களை பிரிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுவாங்க. இதனால எவ்வளவு பிரச்சனையிலேயே போய் சந்திக்கிற மாதிரி ஆகும்ன்றது உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமா? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த நேரத்துக்கு அபிநய் வீட்டுல எத்தனை விளக்கு மாறி எத்தனை பிஞ்ச செருப்பு வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. உரிமை ஒரு கை தட்டல் தர ஆக்சுவலி.
அம்மா.